தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு சிலை இருக்கிறது, லண்டனில் இருக்கிறது, பாரிஸில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது, உலகத்தின் எந்த நாடு, ஜப்பானில் இருக்கிறது. உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் காந்தி கொண்டாடப்படுகிறார், போற்றப்படுகிறார். மூன்று தோட்டாக்களால் காந்தியை கொண்டு விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் காந்தி மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நான் இறந்த பிறகு என் சவப்பட்டியை என் மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு போக வேண்டும். ஏன் என்று தளபதிகள் கேட்டார்கள். எந்த மருத்துவத்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் என் சபப்பட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும். நல்லா இருக்கிறது. 45 வருஷமாக இந்த ஊரில் குடியிருந்தேன். ஒரு பய ஒரு மணக்கம் சொன்னதில்லை. இப்போ செத்து கிடக்கிறேன், அவ்வளோ பேரும் மாலையை கொண்டாந்து போட்டுட்டு கும்பிடுறான். ஒரு பொம்பளை ஒரு ரோஜா பூ அப்படி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாளா? சொல்லலை. இதே தெருவில் 45 வருஷம் இருந்தேன், ஒரு நாயும் திரும்பி பார்க்கல. இப்போ செத்ததுக்கு பிறகு இவ்வளோ மரியாதை தர்றாங்களே, பேசாமல் 45 வருஷமும் பணமாகவே இருந்திருக்கலாமோ? கையை உள்ளே வைப்பார்களா வெளியே வைப்பார்களா? உள்ளே வைப்பார்கள். ஆனால் அலெக்சாண்டர் சொன்னார், என் இரண்டு விரைத்த கைகளையும் சபப்பட்டிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அமைச்சர்கள் கேட்டார்கள், சபப்பட்டிக்கு வெளியே எதற்கு வைக்க வேண்டும்? அலெக்சாண்டர் சொன்னார், உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகிற போது எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னான். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24x7 ஆப் டவுன்லோட். கிங் 24x7. எனக்கு இன்னும் பணி இருக்கிறது என்று கருதினால் அவன் இதை வாழ அனுமதிப்பான். நான் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் என் ராமின் கைகளில் இருக்கிறதே தவிர ஒரு கொலைகாரனின் கைகளில் இல்லை என்று சொன்னார். ஆனால் காந்தியின் சொல் பலித்தது. அவர் வாழ்வதா இல்லையா என்பதை அவர் சொன்னபடி ராம் தான் தீர்மானித்தான். ஆனால் அவர் சொன்ன ராம் இல்லை, நாதுராம். ஒரு சின்ன வேறுபாடு தான். கொல்லப்பட்டு விட்டார். 50 கிலோ எடைக்கும் குறைவான எடை இருந்த அவரது மார்பில் 3 தோட்டாக்கள், 0.5 ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லாத நெருக்கத்தில் அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டு விட்டார். இதோ 75 ஆண்டுகளாகிவிட்டது. தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு சிலை இருக்கிறது, லண்டனில் இருக்கிறது, பாரிஸில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது, உலகத்தின் எந்த நாடு, ஜப்பானில் இருக்கிறது. உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் காந்தி கொண்டாடப்படுகிறார், போற்றப்படுகிறார். மூன்று தோட்டாக்களால் காந்தியை கொண்டு விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் காந்தி மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். வாழ்வார். அப்படி வரலாற்றில் இன்னொரு வீரன் உண்டு. நான் அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அலெக்சாண்டர் மிகச்சிறிய வயதில் இறந்து போனார். வரலாற்றாசிரியர்கள் அலெக்சாண்டரை தி கிரேட் என்று வர்ணிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த உலகில் உலகின் பெரும்பகுதியை வென்ற ஒருவன் யார்? அலெக்சாண்டர். மரணப்படுக்கையிலே அலெக்சாண்டர் இருக்கிறார். அலெக்சாண்டர் பிறந்தபோது அவரது தந்தை பிலிப் மகன் பிறந்த செய்தி கேட்டவுடனேயே போனோர் வருபவருக்கெல்லாம் பொற்காசுகளை பரிசாக அள்ளி கொடுக்கிறான். ஒரு மந்திரி கேட்கிறான், மாமன்னரே, அரசியல் வாரிசு பிறந்து விட்ட மகிழ்ச்சியா, இளவரசன் பிறந்து விட்ட சந்தோஷமா, ஆண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியா என்று கேட்கிறான். மன்னர் பிலிப் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, ஒரு இளவரசன் பிறந்து விட்டான், ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற மகிழ்ச்சியில் நான் காசுகளை இறைக்கவில்லை. என் குழந்தை பிறந்த காலத்தில் என் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு ஆசிரியன் உயிரோடு இருக்கும் காலத்தில் மகன் பிறந்திருக்கிறானே என்ற மகிழ்ச்சியில் சொல்லிக் கொடுத்தேன். நண்பர்களே, சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர். 29 வயதில் உலகை வென்ற அலெக்சாண்டர் படித்தது யாரிடத்தில்? அரிஸ்டாட்டிலிடத்தில். அரிஸ்டாட்டிலிடம் படிப்பின் உயர்வு அது.
கல்வியின் உயர்வு அது. ஒரு மாமன்னன் உலகையே வென்று விட்டான், மரணப்படுக்கையில் இருக்கிறான், காய்ச்சல் வந்து விட்டது, இறக்கப் போகிறான், எந்த வைத்தியமும் பயன் தரவில்லை. இன்னொன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மரணத்தை வெல்லும் ஒரு மருத்துவம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை, இல்லவே இல்லை. டாக்டர் காப்பாற்றிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சாக கடந்தேன் காப்பாற்றிட்டீங்கன்னு நம்ம சொல்கிறது நம்ம பெருமையில் சந்தோஷத்தில் சொல்கிறதானே தவிர, மரணத்திடமிருந்து எந்த மருத்துவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நோயின் தீவிரத்தை வேண்டுமானால் குறைக்க முடியுமே தவிர, மரணத்திலிருந்து உங்களால் எவனாலும் எந்த மருத்துவத்தாலும், அது அலோபதியோ ஹோமியோபதி என்ன பதியாக இருந்தாலும் சரிதான், ஆமாம், காப்பாற்ற முடியாது. இப்போ அலெக்சாண்டருக்கு மரணம் வரப்போகிறது. மரணத்தின் விளிம்பில் காய்ச்சலின் உச்சத்தில் அலெக்சாண்டர் தன் தளபதிகளையும் அமைச்சர்களையும் அழைத்தான். இன்னும் இறந்து விடுவேன் கொஞ்ச நேரத்தில், ஆனால் நான் சொல்லும்படிதான் என் இறுதி சடங்குகள் நடக்க வேண்டும். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி செய்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்பதை உடம்படு உயிருடை உறவை அறிந்த அலெக்சாண்டர், அரிஸ்டாட்டிலும் பாடம் படித்து சித்தம் தெளிந்த அலெக்சாண்டர், 29 வயதுக்குள் உலகின் பெரும்பகுதியை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார், நான் இறந்த பிறகு என் சவப்பட்டியை என் மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு போக வேண்டும். ஏன் என்று தளபதிகள் கேட்டார்கள். எந்த மருத்துவத்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் என் சபப்பட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும். நல்லா இருக்கிறது. முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை. அலெக்சாண்டர் சொல்கிறார், சபப்பட்டிக்குள்ளே கைகளை உள்ளே வைப்பார்களா வெளியே வைப்பார்களா சொல்லுங்க. யாராவது பேசுங்க. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிறோம், இல்லைன்னு ஆனது பிறகு மற்றவங்க தான் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டேன், என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டேன். நான் உற்சாகமாக ஜாலியாக சந்தோஷமாக ஒரு கூட்டம்னா நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, அப்படி நீ வேணால் எங்கள் வீட்டிலே வந்து கேட்டுப்பார், நான் யார் கூடையும் பேச மாட்டேன் அப்படின்னு. எதுக்கு உசுரோடு இருக்கணும்? ஆமாம், மனுஷன்னா கலகலன்னு சந்தோஷமாக இருக்கணும். அவன் இருக்கிற இடமே உற்சாக என்ன சொல்கிறீங்க, அவன் நம்மளை பொறுத்த பார்த்தாலே பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷமும், வாங்க 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 பார்த்து. எப்படி இருக்கு? இருக்கேன். என்ன பண்ண இன்னும் பண்ணுறேன் பொழ போகுது, செத்துடலாம எதுக்கு இருக்க, ஒருத்தான் செத்து போயிட்டான், 45 வயசு செத்துட்டான், தெருல இருக்கவங்க பூரா வந்து மாலை போட்டு கும்பிட்டான், செத்து கிடந்தவன் நினச்சானா, அட சண்டாளைங்களா, 45 வருஷமாக இந்த ஊரில் குடியிருந்தேன், ஒரு பய ஒரு மணக்கம் சொன்னதில்லை, இப்போ செத்து கிடக்கிறேன், அவ்வளோ பேரும் மாலையை கொண்டாந்து போட்டுட்டு கும்பிட்றான், ஒரு பொம்பளை ஒரு ரோஜா பூ அப்படி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாரா? சொல்லலை. இதே தெருவில் 45 வருஷம் இருந்தேன், ஒரு நாயும் திரும்பி பார்க்கல, இப்போ செத்ததுக்கு பிறகு இவ்வளோ மரியாதை தர்றாங்களே, பேசாமல் 45 வருஷமும் பணமாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவன் நினச்சானா? நினைக்கவே வேணாம், அவன் பணமாக தான் வாழ்ந்திருக்கான். ஒரு 19 வயசு பையன் எழுதுனான், ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? ரொம்ப முக்கியமான கேள்வியில், வாழ்கிறவர்கள் தான் சாக முடியும், வாழாதவர்கள் ஆமாம் ஏற்கனவே போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், உற்சாகமாக கள்ள கள்ள கடல் ஜம் ஜம்முன்னு இருக்கணும். சவப்பெட்டிக்குள்ளே கையை உள்ளே வைப்பாங்களா வெளியே வைப்பாங்களா? இப்பவும் பாருங்க, இவ்வளவு நேரம் உசுரை கொடுத்து கத்துறதுக்கு பிறகு நீ என்ன, நீ நான் பார்த்துக்கலாம் அப்படி இருந்து வீரராக பெருமாள் மாதிரி படுத்து கிடந்தா என்ன பண்ணுற? கையை உள்ளே வைப்பார்களா வெளியே வைப்பார்களா? உள்ளே வைப்பார்கள். ஆனால் அலெக்சாண்டர் சொன்னார், என் 2 விரைத்த கைகளையும் சபப்பட்டிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அமைச்சர்கள் கேட்டார்கள், சபப்பட்டிக்கு வெளியே எதற்கு வைக்க வேண்டும்?
அலெக்சாண்டர் சொன்னார், உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகிற போது எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னான். அதில் ஒரு இயற்கை ரகசியம் பாருங்கள். ஓஷோ சொல்லுவார், ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு குழந்தை உலகத்திற்கு வருகிற போது எதையோ கொண்டு வருவது மாதிரி என்ன பண்ணும், இப்படி வரும். நம்ம தான் இந்த பூமிக்கு வர்றப்போ என்னத்தையோ ஒன்றும் கிடையாது உள்ளுக்குள்ளே, ஆனால் எதையோ கொண்டு வர்ற மாதிரி கையை மூடிக்கிட்டு வரும். ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு விரைஞ்சிடும். அலெக்சாண்டர் சொன்னான், என் கைகள் இரண்டையும் வெளியே வைத்து விடுங்கள். மூன்றாவதாக சொன்னான், என் இறுதி உருவலம் போகிற பாதையில் பூக்களுக்கு பதிலாக நான் வெந்த நாடுகளில் இருந்து திரட்டி கொண்டு வந்த ரத்தினங்களையும் நவரத்தின கற்களையும் வைரக்கற்களையும் வீசி தெருவில் எறியுங்கள், அதன் மீது என் இறுதி உருவலம் போகட்டும் என்று சொன்னான். ஞானத்தால் அரிஸ்டாட்டிலிடம் கற்ற மேன்மையால் இந்த மூன்றையும் அலெக்சாண்டர் தன் படைவீரர்களுக்கு ஆணையிட்டான். அவர் சொன்னது போலவே அவரது கைகள் சவப்பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டது. அவருக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்களே அவர் உடலை தூக்கினார்கள். அவர் வெந்த நாடுகளிலே பெற்ற பரிசுகளையும் நவரத்தினங்களையும் நகைகளையும் பொற்குவிகளையும் அவர் போகிற பாதையெல்லாம் வீசி எறிந்தார்கள். இப்போது கூட நம் வீடுகளில், துக்கம் நடந்து முடிந்த வீடுகளில், இறந்தவரின் உடலுக்கு பின்னே போகிற பாதையில் பூக்களை போட்டுக்கொண்டு போவது வழக்கம். ஒரு நண்பர் கேட்டார், அப்படி மரியாதை செலுத்துவதற்காக போட்ட பூவை தரையில் போடலாமா, அதை மிதிப்பது நல்லதா என்று கேட்டார். இல்லை, தமிழர்கள் எதையும் சித்தத்தெளிவோடு செய்கிறவர்கள். இறந்தவனின் உடல் எரியூட்டப்படுவதற்காக இறுதி சடங்குகளுக்காக செல்கிற போது அந்த போகிற வழியெல்லாம் பூக்களை சிந்திவிட்டு போவதற்கு ஒரே காரணம், யாரேனும் தாமதமாக வந்தால் வந்தவருக்கு அந்த வீட்டிலே இருக்கிற பெண்கள் வழி சொல்ல முடியாது என்பதால் வந்தவன் வழி தேடி போவதற்காக, இறந்தவன் எங்கே போகிறான் என்பதை இருப்பவன் இருப்பவனுக்கு சொல்லுவதற்காக போடுகிற காரியம் அது. அது பாதை காட்டுகிற வேலை. அது மட்டும் இல்லை, அழுவதில் கூட நான் நிறைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பும் நாகரிகமும் மிக்கவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். நான் முதலில் சொன்னேன், நீங்கள் மறந்து விடாதீர்கள், உலகமே மரணம் துக்கம் என்று கொண்டாடிய போது அதை பெருமை என்று கொண்டாடியவர்கள் யார், தமிழர்கள். இந்த உலகத்திலேயே 3500 ஆண்டுகள் நிரம்பிய, இன்னும் மனிதர்கள் உயிர்ப்போடு பேசுகிற எழுத்தும் இலக்கணமும் கொண்ட ஒரே மொழி எது, 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 தமிழ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, தெற்கே இருந்து வந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் இருந்து யார் வந்தாலும் சரி, தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஒருவேளை அதுக்கு ஒரு இப்படி கதி வந்தால் அது யாரால் வரும், நம்மளால் தான் வரும். ஏன்னா நம்மால் தான் படிக்க மாட்டேங்கிறான், நம்மால் தான் எழுத மாட்டேங்கிறான், நம்ம தான் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். பேசலைன்னா, எழுதலைன்னா, படிக்கலைன்னா ஒரு மொழி எப்படி உயிரோடு இருக்கும், மொழினா முகவரி, மொழினா உயிர், மொழினா அடையாளம், மொழினா பண்பாடு, எவ்வளவு இருக்கு தெரியுமா மொழிக்குள்ள. அதனால தான் சொன்னேன், உலகத்திலேயே எல்லாரும் செத்துட்டா உட்கார்ந்து அழுதான், ஐயோ துன்பம்னா, வெல்லப்பட முடியாததுன்னா, தமிழன் தான் சொன்னான். அது பெருமை, நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு போயிட்டேர்றாடே. அப்படிதான் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவர். யார் சொன்னான், தமிழன் சொன்னான். உறங்குவது போலும் சாக்காடு தமிழர்கள் சொன்னார்கள். அப்படியே இல்லை, எழுவு வீட்டில் அழுதா, அதில் கூட தமிழன் பண்பாடு வச்சான். தெரியுமா உங்களுக்கு, ஒருவேளை வரிசை தப்பிய மரணத்தில், அப்படின்னா தெரியுமில, வரிசை தப்பிய மரணத்தில் குழந்தை இறந்து போனால் ஒரு தாய் வயிற்றில் அடித்து கொண்டு அழுவாள், கணவன் இறந்து போனால் மார்பில் அடித்து கொண்டு அழுவாள், செய்த தவறுக்கு வருந்தினால் நாம் தலையில் அடித்து கொண்டு அழுவோம். அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள் தமிழர்கள்.
மகன் இறந்தபோது தாய் ஏன் தெரியுமா வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுகிறாள்? அது பிள்ளை இருந்த இடம், பிறந்த இடம். கணவன் இறந்தபோது அவள் ஏன் தெரியுமா மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிறாள்? அது அவன் இருந்த இடம். செய்த தவறுக்கு வருந்து ஏன் தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறான்னு தெரியுமா? அது தவறு பிறந்த இடம். அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள். அவ்வளவு கற்றுக் கொடுக்கிற புத்தகங்கள் இருக்கிறது. நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உலகத்தில் எதிரே வருவர் ஒருவரை பார்த்து வணக்கம் சொல்வதற்கு ஜப்பானியர்கள் உடம்பை பாதியாக வளைப்பார்கள், அரபிகள் அரவணைத்துக் கொள்வார்கள், ஆங்கிலேயர்கள் கை உயர்த்தி வணக்கம் சொல்வார்கள், தமிழர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள், நல்ல கையை இருக்குமா பின்னால கட்டிக்கங்க, தமிழர்கள் என்ன செய்வார்கள், இருகரம் கூப்பி வணங்குவார்கள். அதுவே இப்ப விட்டு போச்சு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரல. ஒரு நண்பர் வீட்டுக்கு போறேன், அவர் பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பையன் சென்னையிலேயே பெரிய கல்லூரியில் படிக்கிறான். மை சன் அப்படின்றார். மகன்னா எனக்கு புரியாதான். இது என்ன கொடுமை, அவன் தமிழ நான் தமிழ ஓங்கி காலம் மிதிச்சா அம்மானு தான் கத்த போறான். ஆனா மை சன் அப்படின்றார். நான் நம்ம பழக்கம் இந்தா அவ்வளோன்னு இருந்தால் கூட குனிஞ்சு கும்பிடுறது நம்ம பழக்கம். நான் இப்படின்னு கும்பிட்டேன் அவன் அப்படிங்கிறான். எனக்கு அவன் அப்படி செஞ்சது கூட வருத்தமா இல்லை. நம்மளை பார்த்து இவனுக்கு ஏன் நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரே கவலையாக போச்சு. அடுத்த முறை புத்தக திருவிழாவுக்கு வருகிற போது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு புரியுமா என்று யோசிக்காதீர்கள். உங்களுக்கு புரிந்ததை விட அவர்களுக்கு சிறப்பாக புரியும். இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா நீங்க ஆபரேட் பண்றதுக்கு 5 நாள் ஆகும். அவங்க 5 நிமிஷத்தில் ஆபரேட் பண்ணவேனா மாட்டானா? நான் வெளிநாட்டுக்கு போனேன், ஒருத்தர் 45,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் எனக்கு பிரசன்ட் பண்ணார். அவ்வளோ காசு நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. நான் ஏயா எது எனக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா, இந்த காசை காசாக கொடுத்துருந்தானா 3 மாதம் வாடகை கொடுத்துருக்கலாமேன்னு உள்ளுக்குள்ளே பதறி போய், ஏயா இவ்வளோ காசு கொடுத்து அண்ணே உங்களுக்கு வாங்கினேன்னே அப்படின்னு, இதுக்கு எவ்வளவையா எதுக்கியா இவ்வளோ உங்களுக்கு வாங்கினேனே வச்சுக்கேன்னுட்டேன். நான் ஒன்று வந்துட்டேன், 10 நாள் ஆச்சு, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு தெரியல பார்த்துக்கோங்க. மகன் 10 செகண்டில் ஆப்ரேட் பண்ணுறா. நான் ஆனால் மனசு கொடுக்க வருதா? இந்த நாய்க்கு தேங்காய் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உடைக்கவும் தெரியாது திங்கவும் தெரியாது, ஆனால் கொடுக்கவும் செய்யாது. நாய்க்கு தேங்காய் கிடச்சது மாதிரி அதை நான் வச்சுக்கிட்டு இப்படின்னா எவனுக்கோ கால் போகுது. எவன் கூட நான் 5 வருஷமாக பேசக்கூடாதுன்னு நினச்சனோ அவனுக்கு போயிடுச்சு. அவன் அப்புறம் என்ன கூப்பிட்ட அப்படிங்கிறான். நமக்கு தெரியல டெக்னாலஜி. அடுத்த முறை வருகிற போது குழந்தைகளோடு வாங்குங்கள், குதூகலமாக வாருங்கள். ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், விலை அதிகமான பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி தராதீர்கள். உங்களுக்கு பணம் இருந்தால், செல்வம் இருந்தால், உங்கள் பணத்திமிரையும் செல்வத்தையும் காட்டுவதற்கான பொம்மைகளாக உங்கள் குழந்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுங்கள். 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தார் என் ஃப்ரெண்டு. நான் கெஞ்சினேன், வேணாம், 19 வயசு பையனுக்கு எதுக்கு? நான் வாழ்நாள் பூரா நடந்தே, சரி அதுக்கு என்னப்போ நான் நடந்து கஷ்டப்பட்டு பண்ண, என் மகன் பைக்கில் போட்டு இந்த பாரு, நீ நடந்து போனப்போ பஸ்ஸே கிடையாது, அதனால தான் நீ நடந்து போனேன். அவனுக்கு எதுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற? நீ பேசாமல் இரு, நான் வாங்கித்தர்றேன். வாங்கி கொடுத்தான், 3 மாதம்தான் பைக்கு நிற்கிது, பையன் இல்லை, பையன் போஸ்டரில் இருக்கான், பைக்கு நிற்கிது. உங்கள் காசு, உங்கள் பணம், உங்கள் திமிர், உங்கள் கொழுப்பை காட்டுவதற்கு குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அதற்கு 100 புத்தகங்கள் வாங்கி வீடில் வையுங்கள், வீடு சொர்க்கமாகிவிடும். இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன், உங்களுக்கு 60 வயசான பிறகு உங்களை மரியாதையாக வச்சு சோறு போடுவாங்க. அதுக்காகவாவது வீட்டில் புத்தகம் வையுங்க. அந்த பண்பாட்டை சொல்லிக் கொடுங்கள். எனக்கு இந்த வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார், ஜோசப் வாத்தியார். டேய் இப்படிதான்டா கும்பிடணும், ஏன் அப்படி கும்பிடணும் தெரியுமாடா?
அப்படின்னு கேட்டார். தெரியல. அவர் சொன்னார், இந்த கையில் என்னடா பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், சா ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த கையில் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், இந்த கையில் என்ன பண்ணுறோம், கழுவுறோம். எங்கள் வாத்தியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, இந்த கையில் சாப்பிட்றோம்டா, இந்த கையில் கழுவுறோம்டா. ஆனால் கழுவுற கையையும் சாப்பிட்ற கையையும் ஒன்றா சேர்த்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு எதுக்கு நிற்கிறவனை, கழுவுற கைக்கும் சாப்பிட்ற கைக்கும் வித்தியாசம் பார்க்காம நான் எப்படி ஒன்றா நடத்துகிறேனோ அது மாதிரி, உன் ஜாதி பார்க்காம, உன் மதம் பார்க்காம, உன் இனம் பார்க்காம, நீ ஏழையா பணக்காரனான்னு பார்க்காம, நீ கருப்பா சிவப்பான்னு பார்க்காம, என் கரங்களை நான் நடத்துவது போல உன்னை நடத்துவேன் என்று உலகத்திற்கு சொல்வதற்காக தமிழர்கள் கண்டுபிடித்த முறை என்ன, என்னது, என்னது? வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம். செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.